அருள் பற்றி விளக்கம் சொல்லும் நம் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவர்கள் கருணை நமக்கு வருது. அவர் கருணை என்பது அருளாக மாறும். இந்த அருள் என்பது தன்னைத்தானே அறிக்கொடி சிறப்பை தரும். பிறகு என்ன செய்வார்கள்? அந்த ஊர்தான் குகை குகை செய்திருந்திடில் அந்த புருமத்தியில் தங்கிவிடுவார்கள். இருந்திடில் சுந்தரமண்டலம் தோல்வி உள்ளோரும் மன்னனாக இருந்தாலும் சரி மற்ற யாராக இருந்தாலும் சரி அந்த மில்லில் நிறுத்து அருள் பெறுவார்கள். பேரின்பம் அடைவார்கள். முற்று பெறாத இன்பத்தை பெறுவார்கள். அவர்கள் மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. அந்த மில் இன்பத்துக்கு முற்று பெறாத பேரின்பத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சிற்றின்பத்தில் இருக்கக்கூடிய இவர்கள் பேரின்ப தலைவனாகிய பேரின்ப தலைவன் ஞானிகள். பேரின்பத்துக்கு தலைவனாகி இருக்கக்கூடிய பேரின்பத்தை தரக்கூடியவர்கள் ஞானிகள். அவர் நாமத்தை சொல்லி பூஜை செய்கிறான். கேட்கிறான், நான் இன்னும் கடையனாகி என்னை ஏற்று அருள் செய்வன் தாயே என்று கேட்கிறான். திருமலை தேவா நந்தீசா முகமகரி செய்யா புஜன மகரி செய்யா துருவாசமுனியா கொதம்பச்சி தெரியா அகப்பச்சி தெரியா நீங்களாம் பெரியவரையா அகத்தீசா என்னை ஏற்று அருள் செய்யு கேட்டால் அவங்க அருள் செய்வார்கள். அவர்கள் நம்மை கருணை நம்பால் கருணை காட்டுகிறார்கள். அந்த கருணையே அருளாக சிறப்பறிவாக மாறும். அந்த கருணையே பாவத்தை படியாகக்கூடிய வல்லமை தரும். அந்த கருணையே பல ஜென்மங்கள் செய்த பாவம் நீங்குவதோடு புண்ணியவனாக்கும். அவர் கருணையை நமது புண்ணியவனாக்கும். அவர் கருணையை செல்வத்தை பெருக்கும். அவர் கருணையை நல்ல மனசை தரும். அவர் கருணையை இறக்க சிந்தையாக மாறும். அவர் கருணையை கோபத்தை போட உடைத்தெறியும் வல்லமை உண்டாக்கும். அவர் கருணையை பொறாமை குணமில்லாத நீக்கிவிடும். அவர் கருணையை பேராசி உடைத்தெறியும். அவர் கருணையை பொல்லாத காமத்தை உடைத்தெறியும். அவர் கருணையை மெய்வாய் கண்மூக்கு செவி என்று சொல்லப்பட்ட புரிவுடனால் புரிவுடனை அறிந்து கொடுக்கின்ற வல்லமை தரும். அவர் கருணையை மனம் புத்தி சித்தம் அகாரம் என்ற அந்தகரணத்தை அடக்க காட்டக்கூடிய வல்லமை உண்டாக்கும். அவர் கருணையை பஞ்சபூதத்தை அடைக்கலும் வல்லமை தரும். அவர் கருணையை நரதரை மூப்பை மாற்றும். அவர் கருணையை முன் செய்த பாவத்தை உடைத்தறியும் பஞ்ச மனத்தை நீக்கி தரும். அவர் கருணையை இறக்க சேர்ந்தை தரும் லோபிதத்தை மாற்றும். எல்லா வல்லமையும் தரும். எல்லா வல்லமையும் தரும். எல்லா வல்லமையும் தரும் ஆசான் அகத்தீசனாசியார். அவர் ஆசியே நமக்கு பாவத்தை நீக்கும். அவர் ஆசியே வாசியை நடத்தி தரும். அவர் ஆசியை உடம்பு வளர்க்கக்கூடிய வல்லமை தரும். உடம்பு அலையில் உயிரால் எழிவார். திடமட மஞ்சானம் சேரமாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயமறிந்தேன் உடம்பை வளர்த்து உயிர் வளர்த்தினார் திருமலை தேவர். ஐயனே திருமலை தேவா நீர் யார் தெய்வாலயத்தை பெற்றீர் என்று யாம் பெற்ற அறிவு ஆசான் அகத்தீசன் ஆசியால் பெற்றிருக்கிறோம். அவர் தந்தார் எனக்கு இந்த வாய்ப்பை. உடம்பையும் உயிரையும் வளர்க்கும் வல்லமை இருந்து விட்டார். உலக மக்களே நீர் உடம்பையும் மட்டும் வளர்க்கிறீர்கள். நான் உயிரையும் உடம்பையும் வளர்க்க கற்றுக்கொண்டேன். யார் ஆசியால் ஐயனே திருமலை தேவா யார் ஆசியால் நீர் பெற்றீர்? ஏதாசான் அகத்தீசன் ஆசியால் பெற்றிருக்கிறேன். ஆசான் நாமத்தை சொல்லிப்பார். ஓம் அகத்தியர் திருவடி என்று போட்டி என்று சொல்லு. ஓம் அகத்தீசானவை என்று சொல்லிப்பார் மகனே. ஒன்பது யானைகளும் நாங்கள் துணையாக இருப்போம். ஏதாவது என்றால் உலகத்திற்கே முதுபெரும் தலைவன் ஆசான் அகத்தீசன் தான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.